டுவெல்த்து தாவரவியல் புக்கில் பேஜ் வந்து 18. பாட்னி பார்க்கலாம். சொலானேசி உருளைக்கிழங்கு குடும்பம். வகைப்பாட்டு நிலை: வகுப்பு டைகாட்டிலனே, துணை வகுப்பு கேமோபைட்டாலே, வரிசை பைகார்பலட்டே, துறை பாலிமோனியல்ஸ், குடும்பம் சொலானேசி. பொது பண்புகள்: பரவல். சொலானேசி குடும்பத்தில் 90 பேரினங்களும் 2800க்கும் மேற்பட்ட சிற்றினங்களும் உள்ளன. இத்தாவரங்கள் பெரும்பாலும் வெப்பமண்டலம் மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகள் பரவி காணப்படுகின்றன. இக்குடும்ப தாவரங்கள் 21 பேரினங்களும் 70 சிற்றினங்களும் இந்தியாவில் உள்ளன. வளரியல்பு: பெரும்பாலும் ஓராண்டு சிறு செடிகள், எடுத்துக்காட்டு சொலனம் மெலஞ்சினா. சில புதர் செடிகள், எடுத்துக்காட்டு சொலனம் டார்வம், சுண்டைக்காய் மற்றும் அரிதான மரங்கள், எடுத்துக்காட்டு ஜெய்ஜான்சியம். வேர் கிளைத்த ஆணிவேர் தொகுப்பு. தண்டு நிலத்தின் மேல் காணப்படும் நிமிர்ந்த முட்களையுடைய தண்டு, எடுத்துக்காட்டு சொலனம் சாந்தோகார்பம். கண்டங்கத்திரி: தண்டு உருளை வடிவமானது, தண்டு மென்மையாகவோ அல்லது கட்டைத்தன்மையுடனோ காணப்படும். கிளைகளை உடையது, தூவிகளை உடையது, எடுத்துக்காட்டு பெட்டுனியா ஹைபீரியா மற்றும் நிக்கோட்டியானா அலட்டா. சொலனம் டியூபரசம் தாவரத்தில் தண்டு கிழங்காக மாற்றமடைந்துள்ளது. இலை தனி இலை, இலை காம்புடையது, பொதுவாக மாற்றியலமைவு. சில தாவரங்களில் எதிரியலமைவு முழுமையானது, எடுத்துக்காட்டு பெட்டினியா ஹைபிரிடா. இலையடி செதிலற்றது, ஒரு நடு நரம்புடன் வலைப்பினல் நரம்பமைவுடையது. சொலானம் சாந்தோகார்பம் தாவரத்தில் நடுநரம்பு மற்றும் பக்க நரம்புகள் மஞ்சள் நிற முட்களை கொண்டுள்ளன. மஞ்சரி தனித்த இலைக்கோண சைமோஸ், எடுத்துக்காட்டு பாட்டூரா ஸ்ட்ராமோனியம். அல்லது கோணம் விலகிய எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி ஸ்கார்ஃபியாய்டு சைமஸ் மஞ்சரியான ரைபிடியமாகும். இது கைவிசிறி போன்ற அமைப்புடையது. எடுத்துக்காட்டு சுரணம் நைக்ரம் அல்லது ஹெக்காய்டு சைமஸ். எடுத்துக்காட்டு சொலானம் டியூபரோசம் அல்லது அம்பல்லேட் சைமோஸ். எடுத்துக்காட்டு வைத்தானியா சாம்னிஃபெரா. மலர் பூவடி செதிலுடையது, எடுத்துக்காட்டு பெட்டோனியா ஹைபிரிடா. அல்லது பூவடி செதிலற்றது, எடுத்துக்காட்டு சொலனம் நைக்ரம். மணத்தக்காளி பூக்காம்பு செதிலற்றவை, பூக்காம்புடையவை, ஈரடுக்குடையது. ஐந்தங்க மலர் முழுமையானது, ஆரச்சமச்சீருடையது, எடுத்துக்காட்டு பாட்டூரா ஸ்ட்ராமோனியம். அல்லது இருபக்க சமச்சீருடையது, எடுத்துக்காட்டு சைசாந்தஸ் பின்னேட்டஸ். இருபால் தன்மையுடையது மற்றும் சூலக மேல்மலர். புள்ளிவட்டம் புள்ளிகள் 5 பசுமையானது, இணைந்த புள்ளிகள் குழல் போன்ற அமைப்புடன் தொடு இதழ் அமைவிலுள்ள, எடுத்துக்காட்டு டாட்ரா மெட்டல் ஊமத்தை. அல்லது தழுவு இதழமைவு கொண்டது, எடுத்துக்காட்டு பெட்டுனியா ஹைபிரிடா. மணி வடிவம் கொண்ட நிலைத்த புள்ளி வட்டமுடையது, வட்டத்தை உடையது, எடுத்துக்காட்டு சொல்லலாம் மெலஞ்சிபரா. அள்ளிவட்டம் அள்ளிகள் 5 இணைந்த அள்ளிகள், புனல் வடிவம் உடையது, குழல் போன்றது, பொதுவாக பிளிகேட் கைவிசிறியின் மடிந்த இதழ்களை போன்றது. இதழமைவு திருகலானது அல்லது தொடு இதழமைவு அல்லது தழுவு இதழமைவு கொண்டது. மகரந்தத்தாள் வட்டம் மகரந்தத்தாள்கள் 5 அள்ளி ஒட்டியவை, அள்ளி இதழ்களுக்கு இடையே அமைந்தவை, பொதுவாக சமநீளமற்ற மகரந்த கம்பிகளையுடையவை. மகரந்த கம்பிகள் அள்ளி குழலின் அடிப்பகுதியில் அல்லது மையப்பகுதியில் ஒட்டி காணப்படும். மகரந்த கம்பிகள் மகரந்த பையின் அடியில் இணைந்தவை. மகரந்த பைகள் இரு அறையுடையவை, உள்நோக்கி வெடிப்பவை, அடியில் ஒட்டியவை அல்லது முதுகுப்புறத்தில் ஒட்டியவை, நீளவாக்கில் அல்லது நுனித்துளை வெடிப்பவை. எடுத்துக்காட்டு சொலனம் நைக்ரம். சைசாந்தஸ் பின்னேட்டஸ் என்ற தாவரத்தில் 2 மகரந்தத்தாள்கள் வளமானவை மற்றும் 3 மகரத்தாள்கள் மலட்டு மகரந்தத்தாள்களாக குறுக்கமடைந்துள்ளன. சூலக வட்டம் மேல்மட்ட சூர்ப்பை இரு சூலக இலைகளுடையது, இணைந்து சூலக இலைகளை உடையது, இரு சூலக அறைகளை உடையது. சூலக இலைகள் அச்சிற்கு நேர்கோட்டில் அமையாமல் சற்று சாய்வாக காணப்படும். சூல்கள் அச்சு சூழ் ஒட்டு முறையில் உள்ளன. டாட்டுரா சிற்றினங்களில் இரு சூலக அறைகள் போலியான அறை குறுக்கு சுவர் உற்பத்தியாவதால் 4 சூலக அறைகளை கொண்டு காணப்படும். சூழ்தண்டு தனித்தது, கிளைத்தலற்றது. சூழ்முடி இருக்கிளை உடையது அல்லது கோள அமைப்புடையது. கனி பெர்ரி அல்லது
சுவர் வெடிக்கனி, லைகோபெர்சிகம் எஸ்குலாந்தம் தாவரத்தில் கனி, பெர்ரி வகையைச் சார்ந்தது. டாட்டுரா மற்றும் பெட்டினியா சிற்றினங்களில் வெடிக்கனிகள் தோன்றுகின்றன. விதை கருவூன் உடையது. டாட்டுரா மெட்டல் கலை சொற்களால் விளக்கம். வளரியல்பு நிமிர்ந்த பெரிய மற்றும் பருமனான சிறுச்செடி. வேர் கிளைத்த ஆணிவேர் தொகுப்பு. தண்டு உட்குழியுள்ளது, பசுமையானது, மென்மையானது மற்றும் மிகுந்த மனமுடையது. இலை தனி இலைகள் மாற்றியலமைப்பில் உள்ளன. இலை காம்புடையது, முழுமையானது, மடல்களையுடையது, மழு மழுப்பானது, இரு நடு நரம்புடன் வலைப்பின்னல் நரம்பமைப்புடையது. இலையடி செதிலற்றது. மஞ்சரி தனித்த மற்றும் இலைக்கோண சைமஸ். மலர் மலர்கள் பெரியவை, பசுமை கலந்த வெண்மையானவை. பூவடி செதிலுடையது. பூக்காம்பு செதிலற்றவை. பூக்காம்புடையவை முழுமையானவை. ஈரடுக்குடையவை ஐந்தங்க மலர். சம அளவுடையவை. ஆரச்சமச்சீருடையவை. இருபால் தன்மையுடையவை மற்றும் சூலக மேல் மலர். புள்ளிவட்டம் புள்ளிகள் ஐந்து பசுமையானது. தொடு இதழ் அமைவில் இணைந்த புள்ளிகள். பெரும்பான்மையான தாவரங்களில் புள்ளிகள் நிலைத்த தன்மையுடையவை மற்றும் ஒற்றை புள்ளி மலரின் மேற்புறத்தில் காணப்படும். அள்ளிவட்டம் அள்ளிகள் ஐந்து பசுமை கலந்த வெண்மை. மிளிகேட் கைவிசிறி போன்ற மடிப்புடையது. திருகு இதழமைவில் இணைந்த அள்ளிகள் பத்து மடல்களுடன் அகன்ற வாயினையுடைய புனல் வடிவமானது. டாட்டுரா மெட்டல் அதோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. மகரந்தத்தாள் வட்டம். மகரந்தத்தாள்கள் ஐந்து தனித்தவை. அள்ளி ஒட்டியவை, அள்ளி இதழ்களுக்கு இடையே அமைந்தவை. மகரந்த கம்பிகள் அள்ளி குழலின் அடிப்பகுதியில் அல்லது மையப்பகுதியில் ஒட்டி காணப்படும். மகரந்த பைகள் இரு அறைகளையுடையவை. நீண்ட மகரந்த கம்பிகள் அடி இணைந்தவை மற்றும் மகரந்த பைகள் உட்புறமாக நீள்வாக்கில் வெடிக்கக்கூடியவை. சூலக வட்டம் மேல்மட்ட சூர்பை இரு சூலக இலையுடையது. இணைந்த சூழ்நிலைகள் இரு சூலக அறைகள் போலியான அறைகள் குறுக்கு சுவர் உற்பத்தியாவதால் நான்கு சூலக அறைகளை கொண்டு காணப்படும். சூலக இலைகள் அச்சிற்கு நேர்கோட்டில் அமையாமல் சற்று சாய்வாக காணப்படும். சூல்கள் பருத்தி சூழ் ஓட்டு திசுவில் அச்சு சூழ் ஓட்டு முறையில் உள்ளது. சூழ்தண்டு தனித்து நீண்டுள்ளது. சூழ்முடி இரண்டு மடல்களுடன் காணப்படும். கனி நிலைத்த புள்ளிவட்டத்துடன் நான்கு வால்வுகளுடன் வெடிக்கக்கூடிய முட்கள் போன்ற புறவளரியுடன் கூடிய கனி வெடிக்கனி. விதை கருவூன் உடையது. மலரின் வாய்ப்பாடு பிஆர் இபிஆர்எல் ப்ளஸ் ரவுண்ட் சிமல் கீழே ப்ளஸ் மேலே ரெக்டாங்கிள் கே ஃபைவ் சி ஃபைவ் ஏ ஃபைவ் சி ஃபைவ் டு ஏ ஃபைவ் ஒரு ஆரோ மார்க் ஜி பார் டூ. பொருளாதார முக்கியத்துவம் உணவு தாவரங்கள் உலக நாடுகள் அனைத்திலும் சொலனம் டியூபரோசம் உருளைக்கிழங்கு பொதுவாக உணவாக பயன்படுகிறது. சொலனம் மெலஞ்சிஃபரா கத்திரி தாவரத்தின் முதிர்ச்சி அடையாத கனியும் லைகோபெர்சிகம் எஸ்குலாந்தம் தக்காளி தாவரத்தின் முதிர்ந்த கனியும் உணவாக பயன்படுகின்றன. மருத்துவ தாவரங்கள் அட்ரோபா பெலடோனா தாவர வேர்களிலிருந்து அட்ரோஃபின் என்ற ஆல்கலாய்டு பிரித்தெடுக்கப்படுகிறது. இது தசை வலியை நீக்க பயன்படுகிறது. டாட்டுரா ஸ்ட்ராமோனியம் தாவர இலைகள் மற்றும் பூக்களிலிருந்து ஸ்ட்ராமோனியம் என்ற மருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இது ஆஸ்துமா மற்றும் கக்குவான் இருமலுக்கு மருந்தாக பயன்படுகிறது. சொலனம் ட்ரைலோபேட்டம் தூதுவளை தாவரத்தின் இலைகள் மலர்கள் மற்றும் பெர்ரி கனிகள் இருமலுக்கு மருந்தாக பயன்படுகின்றன. வைத்தானியா சாம்னிஃபெரா அமுக்கிரா தாவரத்தின் இலைகள் மற்றும் வேர்கள் நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தவும் சிறு மர்ம போக்கினை தூண்டவும் பயன்படுகின்றன. மேலும் இது டானிக்காகவும் பயன்படுகிறது. புகையிலை நிக்கோட்டியானா டொபாக்கம் புகையிலை தாவர இலைகள் நிக்கோட்டின் நார் நிக்கோட்டின் மற்றும் அனபேசின் போன்ற அல்கலாய்டுகள் உள்ளன. சிகரெட் பீடி குழாய் உறிஞ்சி மற்றும் உக்கா போன்றவைகளும் மென்று சுவைப்பதற்கும் மூக்குப்பொடி தயாரிப்பிலும் நிக்கோட்டின் முதன்மையானதாக பயன்படுத்தப்படுகிறது. இது நரம்புகளுக்கு அமைதியூட்டும் மருந்தாகவும் தசை பிடிப்பு வேதனைகளுக்கு மருந்தாகவும் பூச்சிக்கொல்லி மருந்தாகவும் பயன்படுகிறது. அலங்கார தாவரங்கள் சிஸ்ட்ரம் டயூர்னம் பகல் மல்லி, சிஸ்ட்ரம் நாக்டர்னம் இரவு மல்லி மற்றும் பெட்டுனியா ஹைப்ரிடா இளஞ்சிவப்பு மலர் போன்ற தாவரங்கள் அலங்காரத்திற்காக தோட்டங்களில் வளர்க்கப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு யூஃபோர்பியேசி ஆமணக்கு குடும்பம். வகைப்பாட்டு நிலை வகுப்பு டைகாட்டிலடனே, துணை வகுப்பு மோனோக்ளமிடியே, வரிசை
யூனிசெக்ஷுவல்ஸ் குடும்பம் யூஃபோர்பேசி. பொது பண்புகள் பரவல். யூஃபோர்பேசி குடும்பத்தில் 300 பேரினங்களும் 7500 மேற்பட்ட சிற்றினங்களும் உள்ளன. உலக அளவில் இத்தாவரங்கள் பரவியிருந்தாலும் ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் அதிக அளவில் காணப்படுகின்றன. இக்குடும்ப தாவரங்கள் 70 பேரினங்களும் 450 மேற்பட்ட சிற்றினங்களும் இந்தியாவில் உள்ளன. வளரியல்பு. இக்குடும்பம் அதிக அளவு ஓராண்டு சிறு செடிகளை கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டு ஃபிலாந்தஸ் அமாரஸ் அல்லது புதர் செடிகள், ரிசினஸ் கம்யூனிஸ் அல்லது மரங்கள், எடுத்துக்காட்டு ஃபிலாந்தஸ் எம்ப்ளிகா. யூஃபோர்பியாவின் பல சிற்றினங்களின் தண்டு ஒளிச்சேர்க்கையை மேற்கொள்ள உருமாற்றம் அடைந்துள்ளது. இத்தகைய உருமாற்றம் கிளாட்டோடு எனப்படும். இது காக்டஸ் தாவரங்களை ஒத்திருக்கும். எடுத்துக்காட்டு யூ திருக்கல்லி மற்றும் யூ ஆன்டிகோரம் சதுரக்கல்லி. இக்குடும்ப தாவரங்கள் உடலப்புற பண்புகளிலும் இனப்பெருக்க பண்புகளிலும் பலவாறு மாறுபட்டு காணப்படுகின்றன. எல்லா தாவரங்களும் பால் போன்ற அல்லது நீர்ம லாக்டஸ் திரவம் காணப்படும். வேர் கிளைத்த ஆணிவே தொகுப்பு தண்டு நிலத்தின் மேல் காணப்படும் தண்டினை உடையது, நிமிர்ந்தது அல்லது நிலம் படர்ந்தது. எடுத்துக்காட்டு புரோஸ்ட்ரேட்டா. உருளையானது கிளைத்தது கட்டைத்தன்மையுடையது அல்லது உட்குழியுடையது. எடுத்துக்காட்டு ரிசினஸ் கம்யூனிஸ் வழக்கமாக பால் போன்ற லாக்டஸ் எடுத்துக்காட்டு யூஃபோர்பியா திருக்கல்லி அல்லது மர்மலாக்டஸ் ஜெட்ரோஃபா குர்கஸ் காணப்படுகிறது. இலை தனி இலை இலையடி செதிலுடையது அல்லது செதிலற்றது. இலைக்காம்புடையது மாற்றிலை அமைவு எடுத்துக்காட்டு ரிசினஸ் கம்யூனிஸ் முழுமையானது அல்லது மடல்களை உடையது அல்லது மூன்று சிற்றிலைகளையுடைய கூட்டிலை காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு ஹீவியா பிரேசியன்சிஸ் மற்றும் ஒரு நடு நரம்பு அல்லது பல நரம்புடைய வலைப்பின்னல் நரம்பமை உடையது. இலையடி செதில்கள் இணையான முட்களாக மாறியுள்ளன. எடுத்துக்காட்டு யூஃபோர்பியா ஸ்ப்ளெண்டன்ஸ் அல்லது ரோமா சுரப்பிகளாக மாறியுள்ளன. எடுத்துக்காட்டு ஜெட்ரோஃபா குர்காஸ். யூஃபோர்பியா போன்ற வறல் நில சிற்றினங்களில் இலைகள் குறுக்கமடைந்து அல்லது இல்லாமல் காணப்படும். சயாத்தியம் மஞ்சரியை சூழ்ந்துள்ள இலைகள் பகட்டான வண்ணமுடன் காணப்படும். எடுத்துக்காட்டு யூஃபோர்பியா பல்சேரிமா பால்பெருக்கி மரம் மஞ்சரி. யூஃபோர்பியாவின் சிறப்பு மஞ்சரி சயாத்தியம் ஆகும். கோப்பை வடிவ இன்வழுக்கர் உள்ளது. குறுக்கமடைந்த மஞ்சரி அச்சு காணப்படுகிறது. சைமோஸ் வகை அமைப்பில் ஒரு பால் மலர்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு சையாத்திய மஞ்சரியினும் ஒரு பெண் மலரை சூழ்ந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண் மலர்கள் காணப்படும். ஒவ்வொரு மகரந்தத்தாலும் ஒரு ஆண் மலரை குறிக்கும். இந்த ஆண் மலர்கள் மையம் விலகிய அமைவு முறையில் அமைந்துள்ளன. பெண்மலரின் காம்பு நீண்டு அல்லது குறுகி காணப்படும். இது குறுகியிருந்தால் பெண்மலர் இன்வலூக்கரின் உட்புறத்திலும் நீண்டிருந்தால் பெண்மலர் இன்வலூக்கரின் வெளிப்புறத்திலும் காணப்படும். சையாத்தியம் மஞ்சரியின் வெளிம்புறம் மது சுரப்பி ஒன்று உள்ளது. யூஃபோர்பியேசி தாவரங்கள் பலதரப்பட்ட மஞ்சரிகள் காணப்படுகின்றன. ரிசினஸ் கம்யூனிஸ்ட் தாவரத்தின் மஞ்சரி பாணிகள் ஆகும். இதில் பல பெண் மலர்களும் பல ஆண் மலர்களும் ரெசிமோஸ் மஞ்சரி அமைப்பு முறையில் அமைந்துள்ளன. பெண் மலர்கள் மஞ்சரியின் உச்சியிலும் ஆண் மலர்கள் மஞ்சரி அடிப்பகுதியிலும் உள்ளன. குரோட்டன் ஸ்பார்சி ஃப்ளோரஸ் எலி அமனக்கு தாவரத்தின் மஞ்சரி தனித்த ரெசிமோஸ் ஆகும். அகாலிஃபா இண்டிகா குப்பை மேனி தாவரத்தில் இது கேட்கின் என அழைக்கப்படும். ஃபிலாந்தஸ் அமாரஸ் தாவரத்தில் ஆண் மற்றும் பெண் மலர்கள் தனித்து இலைக்கோணத்தில் காணப்படும். மலர் பூவடி செதிலுடையது. பூக்காம்பு செதிலற்றவை. பூக்காம்புடையது ஒரு பால் மலர்கள் ஓரிலம் அல்லது ஈரிலம் உடையவை. முழுமையற்றவை மற்றும் சூலக மேல் மலர். யூஃபோர்பியாவில் மகரந்தத்தால் ஆண் மலரையும் சூலகம் பெண் மலரையும் குறிக்கும். பூவிதழ் வட்டம் குரோட்டன் ஸ்பார்சி ஃப்ளோரஸ் தாவரத்தில் ஆண்மலர்கள் இரு பூவிதழ் வட்டங்களையும் பெண்மலர்கள் இரு பூவிதழ் வட்டத்தையும் உடையது. யூஃபோர்பியா தாவரத்தில் ஆண் மற்றும் பெண்மலர்கள் இரண்டுமே பூவிதழ்கள் அற்றவை. ஃபிலாந்தஸ் அமாரன்ஸ் தாவர மலர்கள் தனித்த பூவிதழ்களையும் ரெசினஸ் கம்யூனிஸ்ட் தாவர மலர்கள் இணைந்த பூவிதழ்களையும் கொண்டுள்ளன. மகரந்தத்தாள் வட்டம் ஒன்று முதல் பல மகரந்தத்தாள்களை கொண்டவை தனித்தவை அல்லது இணைந்தவை. ரெசினஸ் கம்யூனிஸ்ட் தாவர மலரின் மகரந்தத்தாள்கள் பல கற்றையாலானது மற்றும் மகரந்த கம்பிகள் கிளைத்துள்ளன. கிளைகள் இணைந்து பல கற்றைகளாக உள்ளன. மகரந்த பைகள் இரு அறைகளையுடையவை. ஆண்மலர்கள் முதிர்ச்சியடைந்த மலட்டு சூலகங்கள் உள்ளன. சூலக வட்டம் மேல்மட்ட சூர்ப்பை மூன்று சூலக இலைகளை உடையது. இணைந்த சூலக இலைகள் மூன்று சூலக அறைகளை உடையது. ஒவ்வொரு சூலக அறையிலும் ஒன்று அல்லது இரண்டு சூல்கள் அச்சு சூல் ஒட்டு முறையில் உள்ளன. சூலகம் குறிப்பாக மூன்று மடல்களை உடையது. மூன்று சூல் தண்டுகள் உள்ளன. ஒவ்வொன்றும் இரண்டாக கிளைத்துள்ளது. கனி பெரும்பாலும் பிளவு கனி அல்லது ட்ரூப்
ரிசினஸ் கம்யூனிஸ்ட் தாவரத்தில் ரெக்மா வகை கனியானது பிளவுற்று ஒற்றை விதையை கொண்ட மூன்று காக்கஸ் கிளாசம் விதை கருவூன் உடையது. ரெசினஸ் கம்யூனிஸ்ட் கலைச்சொற்களால் விளக்கம். வளரியல்பு, பல ஆண்டு புதர்ச்செடி, வேர் கிளைத்த ஆணிவே தொகுப்பு, தண்டு நிலத்தின் மேல் காணப்படும் தண்டினை உடையது, நிமிர்ந்தது, தண்டு மென்மையானது ஆனால் அடித்தண்டு கட்டைத்தன்மையுடையது, கிளைகள் உட்குழியுடன் காணப்படும், இளங்கிளைகள் ரோமம் போன்ற புற வளரிகளால் மூடி காணப்படும், லாட்டெக்ஸ் என்ற சாறு உள்ளது, இலை காம்புடையது, இலையடி செதிலற்றது, மாற்றிலை அமைவு மடல்களை உடையது, ஏழு அல்லது அதற்கும் மேற்பட்ட மடல்களை உடையது, அங்கை வடிவ வரி வளையப்பின்னல்கள் நரம்பமைவு உடையது, மஞ்சரி நுனியில் காணப்படும் கூட்டு ரெசிமோஸ் அல்லது பாணிக்கள், ஆண்மலர்கள் கீழ்ப்பகுதியிலும் பெண்மலர்கள் மஞ்சரி நுனியிலும் உள்ளன. ரெசினஸ் கம்யூனிஸ்டோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். ஆண்மலரோட வரைபடம், பெண்மலரோட வரைபடம். ஆண்மலர் பூவடி செதிலுடையவை, பூக்காம்பு செதிலற்றவை, பூக்காம்புடையவை, ஆரச்சமச்சீருடையவை மற்றும் முழுமையற்றவை, பூவிதழ் வட்டம், பூவிதழ்கள் ஐந்து ஒரு வட்டத்திலமைந்தவை, தொடு இதழ் அமைவில் இணைந்த இதழ்கள், ஒற்றை பூவிதழ் மலரின் மேற்புறத்தில் காணப்படும் மகரந்தத்தாள் வட்டம், பல மகரந்தத்தாள்களையுடையவை, பழக்கற்றி மகரந்தத்தால் மகரந்த கம்பிகள் கிளைத்தும் இணைந்தும் ஐந்து கிளைகளாக உள்ளன, மகரந்த பைகள் இரு அறையுடையவை, உருண்டையானவை, அடி இணைந்த மகரந்த கம்பியுடையவை, நீள்வாக்கில் உட்புறமாக வெடிக்கக்கூடியவை, சூலக வட்டம் இல்லையெனினும் மலட்டு சூலகம் காணப்படும், ஆண்மலரின் வாய்ப்பாடு பிஆர் இபிஆர்எல் பிளஸ் ரவுண்டு மேலே ரெக்டாங்கிள் P5 ஏ இன்ஃபினிட்டி G0. பெண்மலர் பூவடி செதில் உடையவை, பூக்காம்பு செதிலற்றவை, பூக்காம்புடையவை, ஆரச்சமச்சீருடையவை, முழுமையற்றவை மற்றும் மேல்மட்ட சூர்ப்பையுடையவை, பூவிதழ் வட்டம், பூவிதழ்கள் மூன்று ஒரு அடுக்கில் அமைந்தவை, தொடு இதழ் அமைவில் இணைந்தவை, மகரந்தத்தாள் வட்டம் இல்லை எனினும் மலட்டு மகரந்தத்தால் காணப்படும், சூலக வட்டம் மேலும் மேல்மட்ட சூர்ப்பையுடையது, மூன்று சூலக இலைகள் உள்ளன, இணைந்த சூலக இலைகள் மூன்று சூலக அறைகளை உடையது, ஒரு சூளறையில் ஒரு சூழ் வீதம், அச்சு சூழ் ஒட்டு முறையில் சூள்கள் அமைந்துள்ளன, சூழ்தண்டு மூன்று நீண்டது மற்றும் சிவப்பு வண்ணமுடையது, சூழ்முடி இரு கிளைகளுடன் தூவிகளை உடையது, கனி மென்மையான உரோமத் தூவிகளால் சூழப்பட்டு ரெக்மா எனப்படும் பிளவு கனி காணப்படுகிறது. இது பிளவுற்று ஒற்றை விதையை கொண்ட மூன்று காக்கஸ் கிளாசம் பிரிம் விதை கருவுன் உடையது. பெண்மலரின் வாய்ப்பாடு பிஆர் இபிஆர்எல் பிளஸ் ரவுண்டு கீழே ரெக்டாங்கிள் P3A0G3. பொருளாதார முக்கியத்துவம். உணவு தாவரங்கள். மானிகாட் எஸ்குலண்டம் மரவள்ளி தாவரத்தின் கிழங்கு வேர் ஸ்டார்ச் நிறைந்த உணவு வகையாகும். சதைப்பற்றுள்ள ஃபிலாந்தஸ் எம்பிலிகா நெல்லி தாவர கனிகள் வைட்டமின் சி அதிகமுடையவை, உணவாகவும் ஊறுகாய்ப்போடவும் பயன்படுகின்றன. எண்ணெய் தாவரங்கள். ரெசினஸ் கம்யூனிஸ் ஆமணக்கு தாவரத்தின் விதைகளிலிருந்து பிரித்திருக்கப்படும் ஆமணக்கு எண்ணெய் இயந்திரங்களுக்கு உயவு எண்ணெய்வும் சமையலுக்கும் மற்றும் வயிற்றுப்போக்கினை தூண்டும் மருந்தாகவும் பயன்படுகிறது. ஜட்ரோஃபா குர்கஸ் காட்டாமணக்கு தாவரத்தின் விதையிலிருந்து பிரிக்கப்படும் காட்டாமணக்கு எண்ணெய் வயிற்றுப்போக்கினை தூண்டும் மருந்தாகவும் தோல்வியாதிகளை குணப்படுத்தவும் மற்றும் பயோடீசல் எண்ணெய் தயாரிக்கவும் பயன்படுகிறது. மருத்துவ தாவரங்கள். பிலாந்தஸ் அமரஸ் கீழா நெல்லி என்ற முழு தாவரமும் மஞ்சட் காமாலையை குணப்படுத்த பயன்படுகிறது. ஜெட்ரோஃபா காசிஃபியா போலியாவின் தாவரத்தின் இலைகள் மற்றும் வேர்கள் பாம்பு கடிக்கும் மற்றும் தொழுநோய்க்கும் மருந்தாக பயன்படுகின்றன. ரப்பர் தாவரங்கள். உலகில் உற்பத்தியாகும் மொத்த இயற்கை ரப்பர் 98% மேற்பட்ட ரப்பர் ஹீவி பிரேசிலியன்சிஸ் பாரா ரப்பர் மற்றும் மானிகாட் கிளாசியோவி மணிகோபா ரப்பர் தாவரங்களின் கெட்டியாக்கப்பட்ட லேட்டெக்ஸிலிருந்து பெறப்படுகிறது. அலங்கார தாவரங்கள். யூஃபோர்பியா பல்சேரிமா கோடியம் வேரிகேட்டம் தோட்டத்தின் குரோட்டான் மற்றும் யூஃபோர்பியா திருக்கல்லி பால் புதர் போன்ற தாவரங்கள் அலங்காரத்திற்காக தோட்டங்களில் வளர்க்கப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு ஒரு வித்திலை தாவர குடும்பம். மியூகேசி வாழை குடும்பம். வகைப்பாடு நிலை வகுப்பு மானோகாட்டிலிடனே வரிசை எம்பிக்கைனே
குடும்பம் மியூகேசி. பொது பண்புகள் பரவல். மியூகேசி குடும்பத்தில் சுமார் 6 பேரினங்களும் 150 சிற்றினங்களும் உள்ளன. இக்குடும்ப தாவரங்கள் உலகளவில் பரவியிருந்தாலும் வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக உள்ளன. இந்தியாவில் இக்குடும்பம் 2 பேரினங்களையும் சுமார் 25 சிற்றினங்களையும் கொண்டுள்ளது. வளரியல்பு பெரிய அளவினையுடைய பல்லாண்டு சிறு செடிகள் தரையடி தண்டான ரைசோம் மூலம் தொடர்ந்து பல ஆண்டுகள் உயிர் வாழ்பவை. எடுத்துக்காட்டு மியூசா பாரடிசியாக்கா வாழை. அரிதாக மரங்கள் எடுத்துக்காட்டு ராவனலா மடகாஸ்கரியன்சஸ். பயணிகளின் பனை தாவர பாகங்கள் நீர் போன்ற சாரினை கொண்டுள்ளன. வேர் பொதுவாக வேற்றிட சல்லிவேர் தொகுப்பு காணப்படுகிறது. தண்டு மியூசாவில் உண்மையான தண்டு தரையடி ரைசோம் ஆகும். தரைக்கு மேல் காணப்படும் கிளையற்ற நிமிர்ந்த தண்டு போன்ற பகுதி பொய்த்தண்டாகும். இது நீண்ட கடினமான மற்றும் அகன்ற உரை போன்ற பல இலையடி பகுதிகள் ஒன்றை ஒன்று தழுவி உருவான உரைமேல் பொய்த்தண்டாகும். பொய்த்தண்டுக்குள்ளாக அடிப்பகுதியில் மறைந்து காணப்படும் மைய அச்சு வாழைத்தண்டு எனப்படும். மலர் உருவாகும் பருவத்தில் இவ்வாழைத்தண்டு நீட்சியடைந்து பொய்த்தண்டினை துளைத்து கொண்டு நுனிப்பகுதியில் மஞ்சரியை உற்பத்தி செய்கிறது. மியூசா தனது வாழ்காலத்தில் ஒருமுறை மட்டுமே மலர்களை உற்பத்தி செய்து கனிகளை தருகிறது. எனவே இது ஒருமுறை மட்டுமே மலர்ந்து கனி கொடுக்கும் மானோகார்பிக் பல்லாண்டு தாவரமாகும். ராவணா நிலாவில் தரைக்கு மேல் வளரும் கட்டைத்தன்மை உடைய உண்மைத்தண்டு காணப்படுகிறது. இலை தனி இலை நீண்ட உறுதியான இலை காம்புடன் பெரிய இலைத்தாளை உடையது. இலைத்தாள் வட்ட நுனி உடையவை. இலையடி உரையுடையது. இலையடி செதிலற்றது. விளிம்பு வரை நீட்சியடைந்துள்ள சிறகு இணைப்போக்கு நரம்பமைவு உடையது. இலையமைவு மியூசாவில் சூழல் முறையிலும் ராவணல்லாவில் இரு வரிசைகளும் அமைந்துள்ளன. மஞ்சரி மியூசாவில் கிளைத்த ஸ்பாட்டிக்ஸ் மஞ்சரி காணப்படுகிறது. மஞ்சரியின் மலர்கள் பெரிய பகட்டான வண்ணமுடைய சுழல் முறையில் அமைந்துள்ள படகு போன்ற பூவடிச் செதில்களால் பாதுகாக்கப்படுகின்றன. இப்பூவடிச் செதில் மடல் ஒன்றும் என்றும் அழைக்கப்படும். மலர்கள் முதிர்ந்த பின் இம்மடல்கள் பின்னோக்கி சுருண்டு இறுதியாக உதிர்ந்து விடுகின்றன. மியூசா பாலிகேமஸ் தாவரமாகும். அதாவது ஆண்மலர்கள் பெண்மலர்கள் மற்றும் இருபால் மலர்கள் ஒரே தாவரத்தில் உள்ளன. மஞ்சரியின் மேல் மடல்களுக்குள்ளாக ஆண்மலர்களும் கீழ் மடல்களுக்குள்ளாக பெண்மலர்களும் மைய மடல்களுக்குள்ளாக இருபால் மலர்களும் உள்ளன. ராவணல்லாவின் மஞ்சரி கூட்டு சைம் ஆகும். மலர்கள் பூவடி செதிலுடையவை. பூக்காம்பு செதிலற்றவை. காம்பற்றவை. மூவங்க மலர்கள் ஒருபால் அல்லது இருபால் தன்மையுடையவை. ஒருபால் தன்மை காணப்படின் மலர்கள் ஓரில்லம் கொண்டவை. இருபக்க சமசீர் உடையவை. சூலக கீழ் மலர்கள் பூவிதழ் வட்டம் பூவிதழ் 6 அடுக்கிற்கு 3 வீதம் இரு அடுக்குகளில் அமைந்துள்ளன. பூவிதழ்கள் தனித்தவை அல்லது இணைந்தவை. மியூசாவில் வெளியடுக்கின் 3 பூவிதழ்களும் உள்ளடுக்கின் 2 பக்கவாட்டு பூவிதழ்களும் தொடு இதழ் அமைவில் இணைந்து 5 பற்களை உடைய சூழல் குழல் போன்ற அமைப்பு உருவாகிறது. உள்ளடுக்கின் மேல்பக்க பூவிதழ் தனித்து காணப்படுகிறது. இது பெரிதாகவும் மற்றும் மென்மையான சவ்வு போன்றும் உள்ளது. மகரந்தத்தாள் வட்டம் வழக்கமாக மகரந்தாட்கள் 6 அடுக்கிற்கு 3% இரு அடுக்குகளில் பூவிதழ்களுக்கு எதிராக அமைந்துள்ளன. மியூசாவில் 5 மகரந்தத்தாட்கள் மட்டுமே வளமானவை. உள்ளடுக்கின் மேல்பக்க மகரந்தத்தாள் மலட்டு மகரந்தத்தாளாக காணப்படுகிறது அல்லது முற்றிலும் இல்லாமல் இருக்கும். ராவணலாவில் 6 மகரந்தத்தாட்களும் வளமானவை. மகரந்த பைகள் ஈரடையவை. நீலவாக்கில் வெடிப்பவை. மகரந்த கம்பி இலை போன்றது. சில ஆண்மலர்களில் முதிர்ச்சி அடையாத சூலகம் அல்லது மலட்டு சூலகம் காணப்படும். சூலக வட்டம் கீழ்மட்ட சூர்ப்பையுடையவை. 3 சூழிலைகளை உடையவை. இணைந்தவை 3 சூழறைகளையுடையவை. பல சூழ்கள் அச்சு சூழ் ஒட்டு முறையில் இணைந்துள்ளன. சூழ்தண்டு தனித்த சூளை போன்றது. தனித்த இலை போன்றது. சூழ்முடி 3 மடல்களை உடையது. கனி மியூசாவில் விதைகளற்ற நீண்ட பெரியும் ராவணலாவில் வெடிக்கனியும் காணப்படுகிறது. விதை கருவூன் அற்றது. மியூசா பாரடிசியாக்கா கலைச்சொற்களால் விளக்கம். வளரியல்பு பெரிய அளவுடைய மானோகார்பிக் பல்லாண்டு சிறுசிறி. வேர் வெற்றிட சல்லிவே தொகுப்பு காணப்படுகிறது. தண்டு உண்மையான தண்டு தரையடி ரைசோமாகும். தரைக்கு மேல் காணப்படும் கிளையற்ற நிமிர்ந்து தண்டு போன்ற பகுதி பொய்த்தண்டாகும். இது நீண்ட கடினமான மற்றும் அகன்ற உரை போன்ற பல இலையடி பகுதிகள் ஒன்றையொன்று தழுவி உருவான தரைமேல் பொய்த்தண்டாகும். பொய்த்தண்டுக்குள்ளாக அடிப்பகுதியில் மறைந்து காணப்படும் மைய அச்சு வாழைத்தண்டு எனப்படும். மலர்
உருவாகும் பருவத்தில் இவ்வாழைத்தண்டு நீட்சியடைந்து பொய்த்தட்டினை துளைத்து கொண்டு நுனிப்பகுதியில் மஞ்சரியை உற்பத்தி செய்கிறது. இலை தனி இலை நீண்ட உறுதியான இலைக்காம்புடன் பெரிய இலைத்தாளையுடையது. இலைத்தாள் வட்ட நுனியுடையது. இலையடி உறையுடையது. இலையடி செதிலற்றது. விளிம்பு வரை நீட்சியடைந்துள்ள சிறகு இணைப்போக்கு நரம்பமைவு உடையது. இலையமைவு சுழல் முறையாகும். இளந்தளிர் இலைகள் சுருண்டு உருண்டு காணப்படும். மஞ்சரி இதில் கிளைத்த ஸ்பாட்டிக் மஞ்சரி காணப்படுகிறது. மஞ்சரியின் மலர்கள் பெரிய பகட்டான வண்ணமுடைய சுழல் முறையில் அமைந்துள்ள படகு போன்று அழைக்கப்படும். மலர்கள் முதிர்ந்த பின் இம்மடல்கள் பின்னோக்கி சுருண்டு இறுதியாக உதிர்ந்து விடுகின்றன. மலர்கள் பூவடி செதிலுடையவை, பூக்காம்பு செதிலற்றவை, காம்பற்றவை. மூவங்க மலர்கள் ஒருபால் அல்லது இருபால் தன்மையுடையவை. ஒருபால் தன்மை காணப்படின் மலர்கள் ஓரில்லம் கொண்டவை, இருபக்க சமச்சீர் உடையவை. சூலக கீழ்மலர்கள் பூவிதழ் வட்டம், பூவிதழ் ஆறு, அடுக்கிற்கு மூன்று வீதம், இரு அடுக்குகளில் அமைந்துள்ளன. வெளியடுக்கின் மூன்று பூவிதழ்களும் உள்ளடுக்கின் இரு பக்கவாட்டு பூவிதழ்களும் தொடு இதழ் அமைவில் இணைந்து ஐந்து பற்களை உடைய குழல் போன்ற அமைப்பு உருவாகிறது. உள்ளடுக்கின் மேல் பக்க பூவிதழ் தனித்து காணப்படுகிறது. இது பெரியதாகவும் மற்றும் மென்மையான சவ்வு போன்றும் உள்ளது. இதோட டயக்ராம் மியூசா பாரடி ஜியாக்காவோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. மகரந்தத்தாள் வட்டம். மகரந்தத்தாட்கள் ஆறு, அடுக்கிற்கு மூன்று வீதம், இரு அடுக்குகளில் பூவிதழ்களுக்கு எதிராக அமைந்துள்ளன. ஐந்து மகரந்த தாட்கள் மட்டுமே வளமானவை. உள்ளடுக்கின் மேல்பக்க மகரந்தத்தால் மலட்டு மகரந்த தாளாக காணப்படுகிறது அல்லது முற்றிலும் இல்லாமல் இருக்கும். மகரந்த பைகள் ஈரறையுடையவை, நீள்வாக்கில் வெடிப்பவை. மகரந்த கம்பி இழை போன்றது. சில ஆண் மலர்களில் மலர்ச்சியடையாத சூலகம் அல்லது மலட்டு சூலகம் காணப்படும். சூலக வட்டம் சூழ்மட்ட சூர்ப்பையுடையது. மூன்று சூழிலைகளையுடையவை, இணைந்தவை. மூன்று சூழறைகளையுடையவை. பல சூழ்கள் அச்சு சூழ் ஒட்டு முறையில் இணைந்துள்ளன. சூழ்தண்டு தனித்த இலை போன்றது. சூழ்முடி மூன்று மடல்களை உடையது. கனி நீண்ட பெறி சாகுபடி செய்யப்படும் பெரும்பாலான வாழைகளில் விதைகள் இல்லை. மலரின் வாய்ப்பாடுகள் ஆண் மலர் BR EBRL இன்டு அரவுண்ட் மேல் ரெக்டாங்கிள் P 3+2+1 A 3+3 G 0. பெண்மலர் BR EBRL இன்டு ரவுண்டு கீழ ரெக்டாங்கிள் P 3+2+1 A 0 G 3. இருபால் மலர் BR EBRL இன்டு ரவுண்டு கீழ ப்ளஸ் மேல் ரெக்டாங்கிள் P 3+2+1 A 3+3 G 3. பிராக்கெட். பொருளாதார முக்கியத்துவம் உணவு தாவரங்கள் மியூசா பாரடிசியா காவின் வாழை கனிகள் உண்ணக்கூடியவை. வாழைக்காய், வாழைத்தண்டு மற்றும் வாழை மலர்கள் சமைத்து உண்ணும் காய்கறி வகைகளாகும். திருவிழாக்களில் இதன் இலைகள் உணவு உண்ணும் தட்டாக பயன்படுத்தப்படுகின்றன. இதன் இலையடி உரையிலிருந்து பெறப்படும் சாறு நல்ல பாம்பின் நச்சினை முறிக்கும் திறன் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மியூசா சைனன்சஸ் குட்டை நேந்திர வாழையிலிருந்து பெறப்படும் சிறிய வாழைப்பழம் உண்ணக்கூடிய சுவை மிகுந்த கனியாகும். நார்த்தாவரங்கள் மியூசா டெக்ஸ்டைலிஸ் மணிலா நார்த்தாவரம் என்ற தாவரத்தின் இலையடி உரையிலிருந்து பெறப்படும் நார்கள் அபாக்கா துணி நெய்தலுக்கும் மற்றும் கயிறு தயாரிக்க பயன்படுகின்றன. இது மணிலா நார் என்றும் அழைக்கப்படும். இத்தாவரம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் அதிகமாக வளர்க்கப்படுகிறது. அலங்கார தாவரம் ராவனெல்லா மடகாஸ்கரியன்சிஸ் பயணிகளின் பனை ஸ்டெரிலிட்சியா ரெஜினே பறவைகளின் சொர்க்கமலர் மற்றும் ஹெலிகோனியா சிற்றினம் போன்றவை அலங்கார தாவரங்களாகும். இதோட தான் பாட்டி ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.